வருகிற ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் புதிய தமிழர் கட்சியினுடைய சார்பாக தமிழக அரசினுடைய 6, 7, 8, 9 பாடத்திட்டத்தில் தியாகி இமானுவேல் தேவேந்திரன் மற்றும் தளபதி சுந்தர்லிங்கம் ஆகியோருடைய வாழ்க்கை வரலாற்றை சேர்த்திட வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் தழுவிய அளவில் புதிய தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் திரளாக நடத்தப்படக்கூடிய உண்ணாவிரத போராட்டம் அன்று பரமக்குடியில் 5 பகுதியில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் நடைபெறவிருக்கிறது. இது ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து கிராமங்களில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியோர்கள், ஊர் நாட்டாளர்கள், மக்கள் திரளாக கலந்து கொள்ளுமாறு அன்புடன் நான் கேட்டுக் கொள்கிறேன். தமிழக அரசு இப்பொழுது பாடத்திட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அது மொழி பாடமானாலும் சரி, கணிதமாக இருந்தாலும், இயற்பியலாக இருந்தாலும், அல்லது விஞ்ஞான பாடமாக இருந்தாலும், மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து வரக்கூடிய தலைமுறையினர் திறனோடு வெளியே வரக்கூடிய அளவில் அந்த பாடத்திட்டம் மாற்றம் பெற்றிருக்கு. இப்பொழுது திடீரென்று 7வது பாடத்திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தலைவருடைய வாழ்க்கை வரலாறு இடம்பெறும் என்று சட்டமன்றத்தில் கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறார். தமிழகத்தினுடைய மண் விடுதலைக்காக, தமிழகத்தினுடைய மக்களுடைய மேம்பாட்டுக்காக பல நூறாண்டு காலமாக பலர் போராடி இருக்கிறார். அது ஆங்கிலேயருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக 200 வருடங்களுக்கு முன்பாகவே தூத்துக்குடி மாவட்டம் கவர்நகரி என்ற கிராமத்திலே பிறந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோடு தோளோடு தோல் என்று போராடிய கடவுள் சுந்தர்லிங்கம், அவருடைய அத்தனங்கள் ஆகியோர் ஆங்கில அரசுக்கு எதிராக முதல் போர் குரல் எழுப்பியவர்கள் மட்டுமல்ல, அவர்கள்தான் உலக அளவில் முதல் தற்கொலைப்படையாக செயல்பட்டு சுதந்திர போராட்டத்தை துவக்கியவர்கள் ஆவார். எனவே தளபதி சுந்தர்லிங்கம் வடிவு ஆகியோருடைய வரலாறு என்பது தமிழகத்தினுடைய வரலாற்றில் மட்டுமில்லை, இந்திய வரலாற்றிலே இருந்தும் பிரிக்க முடியாது. தளபதி சுந்தர்லிங்கம் வடிவு இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்களாக தேவேந்திர வேளாண் சமுதாயத்திலே பிறந்தவர்கள், இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள். எனவே அவர்களுடைய வரலாறு நிச்சயம் தமிழக அரசுடைய பாடத்திட்டத்திலே இடம்பெற வேண்டும். அதேபோல சுதந்திர இந்தியாவில் நாடு சுதந்திரமானாலும் கூட அந்த சுதந்திரம் அனைத்து மக்களுக்கும் சென்றடையவில்லை. பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம், நடமாடு சுதந்திரம், சுத்துவாங்கக்கூடிய சுதந்திரம், வழிபாட்டு சுதந்திரம் என்று எந்த சுதந்திரமே வராமல் ஒரு குறிப்பிட்ட பிரிவினுடைய அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாய் கொண்டிருந்த மக்களுக்கு தமிழகம் தழுவி இல்லாவிட்டால் கூட ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் மற்றும் கபிரி பகுதியில அப்பொழுது தலைவிரித்து ஆடிய தீண்டாமை குடும்பங்களுக்கு எதிராக உலகத்தினர் இமானுவேல் தேவேந்திரன் ஆவார். அவருடைய தியாகம் என்பது எந்த தியாகத்தோடும் ஒப்பிட முடியாது. தீண்டாமை குடும்பங்களுக்கு எதிராக போராடி
படுகொலைக்கு ஆளான முதல் மாபெரும் தியாகி இம்மானுவேல் தேவன். எனவே அவருடைய வாழ்க்கை வரலாறு கண்டிப்பாக தமிழக அரசுடைய பாடத்திற்கு இடம்பெற வேண்டும். அவர் இந்திய அரசினுடைய இராணுவத்திலே 5 ஆண்டு காலத்திற்கு மேலாக பணியாற்றியவர், சுதந்திரத்திற்காக போராடியவர். எனவே அவருடைய புகழ் போற்றப்பட வேண்டும், அவருடைய தியாகம் மதிக்கப்பட வேண்டும். மக்களிடையே சமத்துவத்தை நிலநாட்டுவதற்காக, உண்மையான சமூகநீதியை நிலநாட்டுவதற்காக போராடிய மாணவன் தியாகி இம்மானுவேல் தேவேந்திரன். எனவே தியாகி இம்மானுவேல் தேவேந்திரன் மற்றும் தளபதி சுந்தரலிங்கம் ஆகியோருடைய வாழ்க்கை வரலாற்றை தமிழக அரசுடைய 7வது பாடத்திட்டத்தில் வைத்திட வேண்டும் என்ற நம்ம முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தித்தான் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ராமநாதர் மாவட்டம் பரமக்குடியில ஒரு பிரம்மாண்டமான உண்ணாவிரத போராட்டத்தை முக்கியத்துவ நிகழ்ச்சி நடத்திருக்கிறார். தமிழக அரசுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டும், கடந்த காலங்களில தமிழக அரசுடைய பாடத்திட்டங்களில் வலிந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை மட்டும் மிகைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த போக்குகள் மாற வேண்டும். நீங்கள் பாடத்திற்கு தலைவர்களுடைய பெயர்களை சேர்ப்பதற்கு முடிவெடுத்தால் தியாகி இம்மானுவேல் தேவேந்திரனுடைய வாழ்க்கை வரலாற்று கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். தலைவர் சுந்தர்லிங்கம் மற்றும் அவருடைய அத்தை மகன் வடிவு ஆகிய இருவருடைய ஆகியோருடைய வரலாறு இடம்பெற்ற தீர வேண்டும். தியாகி இம்மானுவேல் தேவேந்திரன் தலைவர் சுந்தர்லிங்கம் ஆகியோருடைய வரலாறு இல்லாத எந்த தமிழ் பாடப்புத்தகத்தையும் புதிய தமிழகம் பற்றி ஏற்றுக்கொள்ளாது, தேவேந்திர மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் நான் பொதுவாக ஒரு கோரிக்கையை தமிழ்நாட்டினுடைய பாடம் நிறுவனம் மற்றும் கல்வி அமைச்சர்கள வைக்கக்கூடிய வேண்டுகோள், நீங்கள் தனியாக ஒரு தலைவர் ஒரு தலைவருடைய பெயர்களை மட்டும் பாடத்தில் சேர்ப்பதை காட்டிலும் ஒரு துணை பாடமாக தமிழகத்திற்கு எத்தனையோ பேர் பாடுபட்டிருக்கார். இந்தியாவுடைய விடுதலைக்கு வாரூசி ஒரு வழக்கறிஞராக இருந்த சொத்து சூழ்நிலை எல்லாம் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக கப்பலை வாங்கி ஓட்டிய அத்தனையும் விழுந்தவர் செக்கிலத்த செம்மல், அதுபோல் பாரத யாத்திரையுடைய வாழ்க்கையை பிடித்தவர், இதுபோன்று எத்தனையோ தலைவர் இருக்கிறார். எனவே அனைவருடைய புகழையும் தமிழக இளைஞர் மத்தியிலே கொண்டு சேர்ப்பது முறையாக முடியும். எனவே தனியாக எந்த ஒரு குறிப்பிட்ட சாதியுடைய தலைவருடைய பெயரை வாழ்க்கை வரலாற்றை மட்டும் பாடத்திட்டத்தை தவிர்த்து விட்டு எல்லா தலைவர்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு துணை பாடமாக நீங்கள் வைப்பது ஒன்றுதான் புத்திசாலித்தனமாக இருக்க முடியும், சரியாக இருக்கக்கூடிய நியாயமாக இருக்க முடியும். இதுதான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். எனவே இந்த வேண்டுகோள் பொதுவான வேண்டுகோள் இருந்தாலும் கூட இப்பொழுது நாம் இருந்து தியாகி இம்மானுவேல் தேவேந்திரன் தலைவர் சுந்தர்லிங்கத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை தமிழகத்தினுடைய பாடல் நிறுவன பாடத்திலே திட்டத்திலே சேர்த்திட வேண்டும் என்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி மகத்தான பிரம்மாண்டமான 1வது போராட்டம் நடத்துகிறோம். தமிழகத்தினுடைய ஊரகத்திலே எந்த இடத்திலே தேவேந்திரன் வேளாளர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அழைப்பு வரவில்லை, எங்களுக்கு தொலைபேசி அழைப்பில்லை, எங்களுக்கு முகநூல் அழைப்பில்லை என்று பார்க்காமல் இந்த அறிக்கையின் மூலமாக இந்த அரைகோரமாக கொடுக்கக்கூடியதையே உங்களிடத்தில் நேரடியாக பேசுவதாக எண்ணி நீங்கள் 1000 கணக்கிலே ஆகஸ்ட் 1ஆம் தேதி திரட்டுமாறு அன்பு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.